குருவியின் குடை வியாபாரம். நாம் பொருள்னு சொல்ற ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சின்ன வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல மீனுங்கிற குருவி தன்னோட ஒரே பையன் ஜக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவியோட கணவர் விபத்துல இறந்து போயிட்டதுனால தன் கணவரோட தொழிலான குடை வியாபாரத்தை மீனு குருவி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மீனு குருவியோட குடை ஒவ்வொன்றும் தனித்துவமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்ததுனால அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் மீனுவோட குடைய ரொம்ப விரும்பினாங்க. அம்மா, நீங்க தனியா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? காலை முழுக்க குடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்து குடை செய்யற வேலைய செய்றீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேம்மா. நான் இன்னில இருந்து ஸ்கூலுக்கு போகல. ஜக்கு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ படிச்சு இந்த காட்டிலேயே பெரிய பதவியில வரணும். அப்பதான் அம்மாக்கு சந்தோஷம். அது வரைக்கும் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தன் பையன் ஜக்குவ ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு தன் கணவரோட கடையில குடை வியாபாரத்தை தொடங்குச்சு. குடை வாங்கலையோ குடை, குடை வாங்கலையோ குடை, அழகான வண்ண வண்ண தரமான குடைகள் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பான குடைகள். காட்டுல வழக்கம் போல எல்லா பறவைகளும் மீனு குருவியோட கடையில இருந்து குடை வாங்க ஆரம்பிச்சாங்க. மீனு, நான் எங்கேயுமே இவ்ளோ அழகான குடைகளை பார்க்கவே இல்லை. உன் கடையில மட்டும்தான் நிறைய டிசைன் வச்சு அழகழகான குடைகள் இருக்கு. ஆமா, இந்த குடைகள் எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? சோட்டு அண்ணா, இந்த குடைகள் எல்லாம் நானே சொந்தமா தயார் செய்கிறது. எனக்கு குடை பின்ன தெரியும். நானே தரமான துணிகளை வாங்கி நிறைய டிசைன் வச்சு சொந்தமாவே இந்த குடைகளை செய்யறேன். அதனால தான் என்னோட குடைகள் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே சோட்டு கிளி தனக்கு பிடிச்ச குடைய மீனு குருவியோட கடையில இருந்து வாங்கிட்டு போச்சு. அதே சமயத்துல காலு ராணின்னு ரெண்டு காகங்கள் தான் பையன் ராஜு கூட வேறு காட்டுல இருந்து மீனு குருவியோட காட்டுக்கு இடம்பெயர்ந்தாங்க. தங்களோட பொருட்களை எல்லாம் ஒரு மரத்தடி வாரத்துல வச்சுக்கிட்டு காலுவும் ராணியும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ராணி, இந்த காட்டை பாத்தியா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப செழிப்பாகவும் நிறைய மரங்களும் இருக்கு. நாம இனிமே இந்த காட்டிலேயே இருந்துடலாம். ஆமா காலு, சரியா சொன்னீங்க. எனக்கும் இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இந்த காட்டிலேயே தங்கி நம்ம வியாபாரத்தை பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் அந்த காட்டிலேயே ரொம்ப வசதி படைத்த ரோசி குருவிக்கு சொந்தமான வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க. காலு, நீங்க குடை வியாபாரத்துக்கு கிளம்புங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த வீட்டை நமக்கு சொந்தமான வீடா மாத்தணும். ராணி, நீ இந்த காட்டை பத்தி விசாரிச்சியா? நமக்கு போட்டியா இந்த காட்டுல யாராச்சும் குடை வியாபாரம் பண்றாங்களா? ஆமா காலு, மீனுங்கிற ஒரு குருவி கொடை வியாபாரம் பண்ணுது. இன்னைக்கு அந்த குருவியோட கடைக்கு எதிர்புறமே நம்ம கடைய போடுங்க. கொடையெல்லாம் குறைஞ்ச விலைக்கு கொடுப்போம். நாட்கள் செல்ல செல்ல கொடையோட விலைய அதிகப்படுத்தலாம். என்ன சொல்றீங்க? ஆமா ராணி, சரியா சொல்ற. விலை குறைவான கொடைகளை எல்லாரும் வந்து வாங்குவாங்க. சரி, நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மீனு குருவியோட கடைக்கு எதிர்புறமா தன்னோட கொடை கடைய வச்சது. குடை வாங்குங்க குடை, அழகான தரமா விலை குறைந்த குடை. ஆனா காட்டுல வழக்கம் போல எல்லா பறவைகளும் மீனு குருவி கிட்ட தான் குடை வாங்குனாங்க. காலுக்காகத்தோட குடைகள் பாக்குறதுக்கே ரொம்ப தரம் இல்லாததா இருந்துச்சு. அதனால யாருமே காலுக்காகத்தோட கடைக்கு வந்து வாங்கல. ராத்திரி நேரம் ஆகியும் காலுக்காகத்துக்கு ஒரு குடை கூட விக்கல. ராத்திரி நேரம் ஆகிடுச்சு, இன்னைக்கு நான் ஒரு கொடை கூட விக்கலையே. எல்லாரும் அந்த மீனு குருவியோட கடைக்கு தான் போறாங்க. நாளைக்கு வேற எங்கேயாச்சும் நம்ம கடைய வைக்கணும் அப்படின்னு சொன்ன காகம் மறுநாள் வேறு இடத்துல தன்னோட குடை கடைய வச்சது. ஆனா அன்னைக்கும் காலுக்கு எந்த குடையுமே விக்கல. இப்படியே சில நாட்கள் போச்சு. காலுக்காகத்தோட குடை வியாபாரம் ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருந்துச்சு. ராணி, இனியும் என்னால குடை வியாபாரம் பண்ண முடியும்னு தோணல. எல்லாரும் மீனு குருவியோட கொடைய தான் விரும்புறாங்க. என்கிட்ட யாருமே கொடை வாங்க மாட்டேங்கிறாங்க. காலு, நீங்க எதுக்கு கவலைப்படுதீங்க? இன்னும் ரெண்டு நாட்கள்ல நாம ஏதாச்சும் ஒரு நல்ல யோசனை பண்ணி அந்த குருவிய இந்த காட்டுல இருந்தே விரட்டி ஆகணும். இல்ல ராணி, எனக்கு நம்பிக்கை இல்ல. நாம தான் இந்த காட்டை விட்டு போவோம்னு தோணுது.
அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போச்சு. ஒரு மரத்தோட கிளையில உட்காந்து காலுக்காகவும் ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குருவியோட கடையில புடைகள் தரமா இருக்கிறதுனால தானே யாரும் என்கிட்ட இருந்து கொடை வாங்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கே அந்த கொடைய நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தனக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. ஜக்கு, அம்மா நாளைக்கு வியாபாரத்துக்கு தேவையான கொடைகளை தயார் பண்ணிட்டேன். ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, வா நாம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் ஜக்குவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுல படுத்து தூங்குனாங்க. ஆனா காலுக்காகமோ கையில ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மீன் குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மெதுவா மீன் குருவியோட வீட்டின் கதவை திறந்து வீட்டுக்குள்ள போச்சு. பிறகு தான் கொண்டு வந்த கத்தியால மீன் குருவி வியாபாரத்துக்கு வச்சிருந்த கொடைகளை எல்லாத்தையும் கிழிச்சு சேதப்படுத்துச்சு. குருவி, நாளைக்கு உன்கிட்ட இருந்து கொடை வாங்குறவங்க இனிமே ஜென்மத்துக்கும் உன் கடை பக்கமே வரமாட்டாங்க. நீ நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு சத்தமே இல்லாம தான் வீட்டுல படுத்து தூங்கிடுச்சு. ஆனா காலுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு பேசினதை நினைச்சு ராணி காகத்துக்கு தூக்கமே வரல. ஐயோ பாவம் என்னோட கணவர், அவர் இதுவரைக்கும் இவ்ளோ வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. கொடை இருந்தா தானே நாளைக்கு மீன் குருவி வியாபாரம் பண்ணும். இப்பவே அந்த கொடைகளை நான் திருடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மெதுவா தன்னோட வீட்டுல இருந்து பறந்து மீன் குருவியோட வீட்டுக்கு போச்சு. சத்தமே இல்லாம மீன் குருவியோட வீட்டின் கதவை திறந்து வீட்டுக்குள்ள போச்சு. இங்கிருந்த கொடைகளை பார்த்த ராணிக்காகவும் இப்படி சொல்லுச்சு. ஓஹோ, நாளைக்கு வியாபாரத்துக்கு கொடைகளை தயார் பண்ணி வச்சுட்டு நிம்மதியா தூங்குறியா குருவி? நாளைக்கு நீ எப்படி வியாபாரம் பண்றன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் வீட்டுல இருந்த கொடைகளை எல்லாம் எடுத்து ஒரு கூடையில போட்டு பிறகு அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. தான் எடுத்துட்டு வந்த கொடைகளை காலுக்காகத்தின் கொடைகளுக்கு கூட ராணிக்காக வச்சிடுச்சு. நாளைக்கு என் கணவருக்கு போட்டியா, இந்த குருவி கொடை வியாபாரம் பண்ணாது, இனிமேதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும் அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. தன்னோட குடை காணாம போனதை பார்த்த மீன் குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அட கடவுளே, ராத்திரி தானே என் கொடைகளை எல்லாம் இங்க வச்சுட்டு தூங்குனேன், எல்லா கொடைகளையும் யார் எடுத்திருப்பா? அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தான் கொடை செய்ய தெரியும் இல்ல. நீங்க மறுபடியும் நம்ம கிட்ட இருக்கிற துணியையும் கம்பியும் வச்சு கொடை செய்ய ஆரம்பிங்க. நம்ம கொடைய திருடனவங்களுக்கு கடவுள் சரியான தண்டனையை கொடுப்பாரு. ஆமா ஜக்கு, நீ சரியா சொன்ன, நான் இப்பவே கொடை செய்ய வேலைய தொடங்குறேன். காலு, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன், நீங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. ராணி, நானும் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன், இன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சிட்டு நான் வந்ததும் சொல்றேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக ரொம்ப சந்தோஷமா தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சது. அன்னைக்கு மீன் குருவியோட கடை பூட்டி இருந்ததுனால மீனோட கஸ்டமர் எல்லாம் காலுக்காகத்தோட கடையில வந்து குடை வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த வாய்ப்பு பயன்படுத்தின காலுக்காக அன்னைக்கு ரெட்டிப்பு லாபத்தை எடுத்துச்சு. காலுக்காகத்துக்கிட்ட இருந்து குடை வாங்கிட்டு வீட்டுக்கு போன பறவைகள் தங்களோட கொடைய பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அச்சோ, இதோ பாருப்பா, நான் வயசானவன்னு கூட பார்க்காம அந்த காகம் எனக்கு கிழிஞ்ச கொடைய தந்து ஏமாத்திடுச்சு. தாத்தா, உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அந்த காலுக்காகவும் கிழிஞ்சு போன கொடையதான் தந்திருக்கு. அது நம்மள நல்லா ஏமாத்திடுச்சு, அதை விடவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் ரொம்ப கோபமா காலுக்காகத்தோட கடைக்கு வந்தாங்க. அடடே பறவைகளா, இன்னைக்கு என்கிட்ட இருந்த கொடைகள் எல்லாம் தீந்து போச்சு, நாளைக்கு வாங்க உங்களுக்கு நல்ல கொடையா தரேன். என்ன, நாளைக்கும் இந்த காட்டுல நீ கொடை வியாபாரம் பண்ணுவியா அப்படின்னு சொன்ன பறவைகள் ரொம்ப கோபத்தோட காலுக்காகத்தை தாக்குச்சு. அப்புறம் எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த காகங்களை அந்த காட்டை விட்டு விரட்டிட்டாங்க. பசங்களா, இந்த கதையில வர நிகழ்வதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, தன் வினை தன்னை சுடும்னு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் அதிசயா, ஹாய் உமா குட்டி, தீப்தி, மகஸ்வின், தர்ஷன் மூணு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யுவா, அபி, லதா மூணு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தேவி,
ஹாய் சுரேஷ், லீனா, லித்வின் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் குளோரியல், ஹாய் ஜோதிமுத்து, ஹாய் சரஸ்வதி, ஹாய் ஸ்ரீனிவாஸ், ஹாய் அப்துல்லா, மணி, நர்மதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இனியா, அமல் குட்டி, அமீபா குட்டி ரெண்டு குட்டீஸ்க்கும் மீனுக்குருவி சார்பாக ஒரு பெரிய ஹாய். ஹாய் முகமத், ஜீவிதா பாப்பாக்கு மீனுக்குருவி சார்பாக ஒரு பெரிய ஹாய். ஹாய் விஜயா, ரியன், ரூபன் ரெண்டு குட்டீஸும் அழாம ஸ்கூலுக்கு போகணும். நம்ம வாழ்க்கையில ஸ்கூல் ரொம்ப முக்கியம். மகான், முகின் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஷெரீப், ஹாய் சதீஷ், லயா, லஜா, லயானி, சரி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அம்மு, உங்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ரம்யா, ஹாய் சுப்பிரமணி, ஹாய் ரதிகா, ராஜன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். குப்புசாமி, யாதினி, கௌசி மூணு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மான்சி, ஹாய் ரேவதி, ஹாய் ஜோதிமுத்து, ஹாய் மொலினா, நாகராஜன், வித்யா, அகிலேஷ் மூணு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கீர்த்தி, தன்சிகா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் அஸ்வின், ஹாய் மது, பாண்டி, வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். பவித்ரா, விமேஷ், மீனா, அருண், வாசுதேவ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பவானி, ஹாய் சரண்யா லக்ஷ்மி, ஹாய் சிவரஞ்சனி, ஹரிணி, ஹரிஸ்ரீ ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விஜயகுமார், ஹாய் ஷர்மி, ஹாய் நந்தினி, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.